முக்குடல் ஸ்ரீ முத்துமாலை அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லை மாவட்டம் முக்குடல் தாமிரபரணி ஆற்று நதிக்கரையில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாலை அம்பாள் திருக்கோவில் ஜீர்ணோதாரண அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு இரவு சுவாமிக்கு யத்ன ஸ்தாபனம் அஷ்டவந்தன மருந்து சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை மங்கள இசை, திருமுறை பாராயணம், பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம், நான்காம் கால யாக வேள்வி பூஜைகள், வேதிகார்ச்சனை, வேத பாராயணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செங்கோல் ஆதீனம், 18வது குரு மகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்தியஞான பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாசியுடன் ஸ்ரீ முத்துமாலை அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளின் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆலய சுந்தர வேத சிவ ஆகம பாடசாலை முதல்வர் சிவசூரிய கல்யாண சுந்தரம் என்ற செல்வம் பட்டர், திருநெல்வேலி சாலை குமாரசுவாமி அர்ச்சகர் கணேசப்பட்டர் ஆகியோர் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். இந்த விழாவில் சிறப்பு விருந்தர்களாக முன்னாள் மாவட்ட திமுக செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான சிவபத்மநாதன், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினா நாகேந்திரன், அரசு ஒப்பந்தக்காரர் மாரித்துறை, ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன், அருணா காஜக்கர் மருத்துவமனையின் இருதய நிபுணர் அருணாச்சலம் உட்பட அப்பகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் எம்பி சிவபிரகாசம், பாலகன் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் ஆறுமுகசாமி, முக்குடல் இந்து நாடார் சமுதாய தலைவர் பொன்னரசு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. Thank you.